எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பேட்டைக்காளி இந்த வெப்சீரிஸோட ரெண்டாவது எபிசோடு, செகண்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ அந்த கடுப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேலை ராமமூர்த்தி எந்திரிச்சு கிளம்பிடுவார். ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனவொடனே செம காண்டா வர்றாரு. இந்த மாதிரி மாட்டவன் எப்படி நம்ம மாட்டு மேலே கை வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கம்யூனிட்டி வாய்ஸாக வந்து பேசுகிறாரு அவர். இவன் எப்படி என் மாட்டு மேலே கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் முடியுது அப்படின்னா, அந்த ஊருக்கு போகிற ஆட்களை எல்லாம் பஸ்ஸில் வழிமறித்து அடிக்கிறாங்க வேலா ராமமூர்த்தியோட ஆளுங்க. அப்போ இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாரு, அந்த பக்கத்து பெரிய தலைன்னு பார்த்தோம்னா நம்ம ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ், அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு பஞ்சாயத்து வர்றார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டா விடுங்கன்னே இல்லை முடியாது, அவன்கிட்ட வந்து சங்கிலியை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா கலையரசன் அந்த மாட்டோடைய சங்கிலி எடுத்து போயிடுவார் போன எபிசோடில். அதை கேட்குறாங்க, அதை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு சமாதானமாக போயிடலான்னு சொல்லிட்டு கலையரசன் வராரு வேல்ராஜ் நம்ம வேல ராமமூர்த்தி தேடி. ஆனால் அப்போவும் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆளுங்க நடுவில் பூந்து அவரை அடித்து போட்டுடுறாங்க. அவர் சலங்கையை தூக்கி கிடச்சிட்டு போயிடுறாரு, சமாதானமாக கிட்டத்தட்ட சமாதானம் மாதிரி போயிடுறாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அந்த மாடு தற்செயலாக செத்து போயிடுது. ஸோ அதுக்கும் இவங்கெல்லாம் காரணங்கிற மாதிரி ஒரு மாதிரி வன்மமாக வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏற்கனவே போன எபிசோடில் சொன்ன அதே விஷயம் தான். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிஷோர் அண்டு வேல ராமமூர்த்தி. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. காரணம் கேட்டிங்கன்னா எடிட்டிங் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு அந்த பரபரப்பு அந்த ஃபாஸ்ட்லாம் தெரியும். பிஜிஎம் எல்லாம் கேட்கும்போது அசுரன் படத்தில் வர்ற அதே பிஜிஎம் தான் இவங்க வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் வெற்றி மாறன்து இதுவும் வெற்றி மாறன் அப்படிங்கிறனால தெரியல. வேல்ராஜ் ஒரு ரெண்டு சீனில் வராரு, நல்லா அவர் அவரும் அந்த ஊருக்காரங்கிறதுனால ஸ்லாங் நல்லா பேசுகிறாரு. கலையரசன் வந்துட்டு இந்த படத்தில் வேறு மாதிரி, இந்த எபிசோடில் வேறு மாதிரி ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க. நல்ல ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். ஸோ நீங்களும் பாருங்கள். விஜி அவங்களுடைய பொண்ணு வந்துட்டு கதாநாயகியாக நடிச்சிருக்கு, அதாவது கலையரசனுக்கு ஜோடியாக நடிக்க வச்சுருக்கிறாங்க. வேறு யாராவது நடிக்க வச்சுருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏற்கனவே இவங்க நடித்த ஒரு படம் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு, இதுவும் அப்படி தான் இருக்குது. பெசாமல் நடிக்கிறத விட்டுட்டு அவங்க வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நடிப்பு வர மாதிரி தெரியல, முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. வேல ராமமூர்த்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாக கோபமாக தான் காட்டியிருக்கிறாங்க, அதுதான் அவருக்கு வருமோ. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டு சீனெல்லாம் அவர் முகத்துக்கு வரவே வராது. ஸோ ஆக்ஷன் சீன், இந்த மாதிரி கோபமான சீன், பயங்கரமாக ஒரு மாதிரி ரூடாக டைலாக் பேசுறது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேல ராமமூர்த்தி எக்ஸலண்ட்டாக வரும். அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு எபிசோடை நான் கடந்திருக்கேன். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன கேட்டேன், வேல்ராஜோடைய ஃபோட்டோகிராஃபி அண்ட் ராஜ்குமாரோடைய டைரக்ஷன் நல்லா